உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவங்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே, மகர குரு தரும் மகிழ்ச்சியான பலனை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். குரு பெயர்ச்சி பலன்கள். நவ கோள்களில் குரு பகவானோட இடமாற்றத்தை நம்ம ரொம்ப கண்காணிப்போம். அப்படியாப்பட்ட குரு பெயர்ச்சியோட பலனை நம்ம தெரிஞ்சுக்குவோம். இது என்றைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்களா, சார்வாரி வருடம் கார்த்திகை மாதம் 5ஆம் தேதி 20/11/2020 வெள்ளிக்கிழமை பகல் 1:25 குரு பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்கிறார். இது திருக்கணித முறைப்படி செல்கிறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது திருக்கணித முறைப்படி செல்கிறார். வாக்கியப்படி முன்னாடியே சென்றிருப்பார், அது உங்களுக்கு தெரியும். நான் திருக்கணித முறைப்படி இந்த குரு பெயர்ச்சியை உங்களுக்கு நான் சொல்கிறேன், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. குபேரன் யோகமுடைய கும்பராசி நேயர்களே, மகர குரு தரும் மகிழ்ச்சியான பலனை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். கன்ஃபார்முங்க, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அதீத நன்மை தரப்போகிறாரு. 12ஆம் இடத்துக்கு வந்துக்கிற குரு அதிக நன்மையா, என்னப்பா அது, யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும். யோசிக்காதீங்க, கன்ஃபார்மாக அதீத நன்மை தான் கிடைக்கும். கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்களா? சுப செலவை கொடுக்க தயாராகிறார். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சுப செலவை கொடுக்குறார். ஏற்கனவே சனி பகவான் உங்களுக்கு நிறைய விரயத்தை கொடுத்துட்ருப்பாரு, அதை கவனிச்சிருப்பீங்க. கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும், கடனும் வாங்கி வச்சுருப்பீங்க. கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்தது, நிறைய பேத்துக்கு தொழிலே இல்லாமல் போச்சு. அடுத்த வாழ்வாதாரம் என்னான்னு யோசிக்கிற நேரத்தில் குரு 12க்கு வராரு, செலவை கொடுக்க போகிறாரு. என்னடா பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சுக்கிறவங்களுக்கு பயப்படாதீங்கிற வார்த்தை ரொம்ப ஆறுதலாக இருக்கும். இந்த ஆறுதலுக்கான வார்த்தை இல்லை, நிஜம் அதுதான். குரு 12ஆம் இடத்துல இருப்பார். 12ஆம் இடத்துல எப்படி இருப்பார்னா, சனீஸ்வர பகவான் கூட இணைஞ்சிருப்பார். சனி பகவானும் குருவும் இணைஞ்சிருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். இது என்ன பெரிய விசேஷம் அப்படிம்பீங்க, குரு அங்கே நீச்ச ஸ்தான பலனில் இருப்பார். அவர் கூட இருக்கிற சனி பகவான் ஆட்சி பெற்றிருப்பார். நீச்சன் என்ற ராசிநாதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் ராஜயோகம் அப்படிம்பாங்க. குரு ராஜயோகத்தை கொடுக்க போகிறாரு. அதி சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க 12ஆம் இடத்தை. நம்ம பொதுவாக விரயஸ்தானம் நினச்சிருப்போம், அப்படி இல்லை, அதி சுகஸ்தானம். அப்போ கும்பராசிக்காரங்களுக்கு உங்கள் வாழ்வியில் புதைச்சி வச்சிருந்த விஷயங்களெல்லாம் வெளியே வரும், புதையல் கிடைக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்குன்னு சொல்லுவேன். நிஜங்க, நம்புங்க. ரொம்ப காலமாக யோசித்து வச்சுருப்பீங்க இல்லையா இந்த விஷயம் செய்யணுன்ட்டு, அது இப்போ வெளியே வரக்கூடிய காலம். உங்களோட ரகசியங்கள் வெளியே வரும். அது ஒரு சில பேர்த்துக்கு நன்மையை கொடுக்கும், ஒரு சில பேர்த்துக்கு பாதகத்தை கொடுக்கும். அது அவங்க கருமாவுக்கு ஏற்ற தண்டனை, அது ஒன்றுமே பண்ண முடியாது, அனுபவிச்சு தான் ஆகணும். முன் செய்த வினை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. என்ன அது, குரு நல்லதுன்னு சொல்லிட்டு இப்போ தண்டனை அப்படின்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்படும், பயப்படாதீங்க. அந்த இடம்தான் ரொம்ப முக்கியம். செந்தில் சார் சொல்லுவார் ஏதோ ஒரு காமெடியில், இந்த இடம்தான் நீங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்கிறது. இது நகைச்சுவைக்காக இல்லை, சீரியஸான ஒரு விஷயமும் கூட தான். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மறைஞ்ச விஷயம் வெளியே வரும் அப்படிம்பாங்க. நீங்கள் நல்ல விஷயம் அவங்க பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஏற்கனவே நிறைய பேருக்கு தானம் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேருக்கு கொடுத்து உதவிருக்கீங்க, புண்ணிய காரியங்கள்லாம் செஞ்சுருக்கீங்கன்னா அதுக்கான ஒரு புண்ணிய பலனாக இப்போ ஒரு விஷயம் கிடைக்கும், அதை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. இது நிஜம் இல்லை. நீங்கள் ஏற்கனவே ரகசியமாக இருக்குன்னு தெரியாமல் ஏதோ தப்பு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயம்லாம் வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க, விழிப்புணர்வாக இருந்துக்கோங்க. சரிங்க, இதுக்கு நாங்கள் என்னங்க பண்ணுறது, என்ன வழிபாடு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும், கன்ஃபார்மாக அதை நான் அப்புறம் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த குரு பகவானால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பார் 5ஆம் பார்வையாக. அப்போ அந்த 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம். மீண்டும் சொல்கிறேன், அதி சுகஸ்தானத்துலேருந்து சுகஸ்தானத்தை பார்த்தார்னா சுகம் கொடுப்பார். அதுக்கடுத்தது 6ஆம் இடத்தை பார்ப்பார், எதிரியோட பலத்தை குறைச்சிருவார், உங்களுக்கு உங்களோட பலத்தை அதிகரிச்சிருவார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ அது நல்லது. அதுக்கடுத்தது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பார். 8ஆம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம். நீங்கள் பயந்துட்டுருப்பீங்க, இது நடந்துருமோ அது நடந்துருமோ, ரொம்ப கெடுதலாக இருமான்னு. உங்களுக்கு கடுகளவும் துன்பம் வராமல் காப்பாற்றிடுவார் குரு. ஆனால் உங்கள் ஆள் மனசில் இருக்கிற பயமே உங்களை வந்து அரிச்சிக்கிட்டு இருக்கும். அதனால் தைரியமாக இல்லைங்க, நல்லது செய்ய ஆரம்பிச்சுருங்க. இன்றைக்கு அப்புறம் தயவு செஞ்சு புண்ணிய காரியங்களில் ஈடுபாடு பண்ணுங்கள், அதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார் குரு. நீங்கள் அசால்ட்டாக ஏன் இருந்துடாதீங்க, எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் உங்களை பயன்படுத்திக்கோங்க. நான் வேண்டான்னு சொல்லலை. மிக சிறந்த யோகம் நிறைந்த ஒரு மாற்றம் நிறைந்த ஒரு குரு பயிற்சியாக இருக்கும்.
ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சுப செலவை அள்ளி கொடுக்கக்கூடிய குரு பெயர்ச்சியாக இருக்கும். ஒரு பெரிய தொழில் ஆரம்பிங்க, பெரிய அளவில் கடன் வாங்குங்க, கட்டி முடிக்கலாம், பயந்துக்காதீங்க, ஈஸியாக கட்டி முடிக்கலாம். ஏற்கனவே வாங்கின கடன்காரனுக்கே பதில் சொல்லாமல் இருக்கிறேன், நான் இன்னும் கடன் கட்டால் எவன் கொடுப்பான் அப்படின்னு ஒரு குவெஸ்சன் மார்க் இருக்கும். பயப்படாதீங்க, கடன் கிடைக்கும். கடன் மட்டும் இல்லை, உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். யாரோது ஒரு சப்போர்ட் ஈஸியாக கிடைக்கும். இவர் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டாருன்னு நான் ஜெயிச்சிடணும்னு ஒரு நபரை யோசனை பண்ணிட்டு இருப்பீங்களா, அந்த நபரை நீங்கள் டைரெக்டாக போய் கேளுங்க, அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிடுவார். நீங்கள் அதுக்கு தூது, அதுக்கு ஒரு தூது இதெல்லாம் தேவையில்லை. நேரடி 1-to-1 அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தயக்கம் கூட இருக்கும், எப்படி பார்க்குறது, என்ன பண்ணுறது, தேடுங்க, நீங்கள் தான் தேடணும். எல்லா விஷயத்தையும் அப்படியே வாழைப்பழம் மாதிரி அப்படி உடிச்சு இருந்தாங்க வாயில் அப்படின்லாம் கொடுக்க மாட்டாங்க. தேடணும், வாழை மரம் எங்கே இருக்குது, வாழைப்பழம் எங்கே இருக்குதுன்னு தேடுங்க. அதுக்கப்புறம் அதை வாங்குங்க, அதுக்கப்புறம் உரிங்க, அதுக்கப்புறம் சாப்பிடுங்க அப்படிங்கிறது தான் உண்மை. எதையுமே முயற்சி செய்யுங்க, அதுக்கப்புறம் அதுக்கான பயிற்சிகள் செய்யுங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், ஜெயிக்கலாம். ஓகே, இந்த விஷயம் உங்கள் ஆள் மனசில் வச்சுக்கிட்டிங்களா ரொம்ப நல்லது, கன்ஃபார்மாக நல்லது நடக்கும். முடிஞ்ச அளவு உங்களோட பழக்க வழக்கங்களை மாற்றிக்கோங்க. இப்போவும் மாற்றலைன்னா கடவுளால் கூட உங்களை காப்பாற்ற முடியாது, சரிங்களா? அப்புறம் கும்பராசிக்காரங்களுக்கு இதுக்கப்புறமும் வழி சொல்ல முடியாது. இது பயப்படுத்தலை, உண்மையை சொல்கிறேன். அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். நல்லதும் நடக்கும், நான் மாற்றுக்கிறதில்ல, அந்த நல்லது தான் நான் இப்போ சொல்கிறது. உங்களோட பழக்க வழக்கங்களை மாற்றுங்க அப்படிங்கிறது. அடம்புடிச்சிட்டு நான் அப்படியே தான் இருப்பேன்னா தண்டனையும் அடம்புடிச்சிட்டு கிடைக்கும், சரியா? அதுவும் மாறாது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பயப்படாதீங்க, நல்லது நடக்கும். தேவையில்லாத விஷயங்களில் அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காதீங்க, நம்பிக்கையோடு காத்துருங்க, நல்லது இருக்கும். உடல் ஆரோக்கியம் மேன்மையடையும். ஒரு சில பயங்கள் இருக்கும், அந்த பயமெல்லாம் விட்டு விலகும். யோகா நிறைந்த ஒரு குரு பெயர்ச்சியாக இருக்குங்கிறத மாற்றுக்கிறதில்ல. இடம் மாற்றம், தொழில் மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும், அது லாபகரமாக இருக்கும், தக்க வச்சுக்கோங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காதிங்க. ஒரு பெரிய லட்சியத்தோடு செயல்படுங்க, நல்லது நடக்கும். ஒரு பெரிய மனிதர் சந்திச்சிங்களா உங்கள் வாழ்வியில் மாற்றம் கொடுக்கும். அந்த நபர் நிச்சயம் உங்களை சந்திக்க தயாராகிட்டார். நீங்கள் தயாராக இருக்கீங்களா அவரை சந்திக்க? அதை தடுக்க ஆறாலே முடியாது, கண்டிப்பாக சந்திப்பீங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா வருது, பயன்படுத்துங்க. நீங்கள் அடுத்து ஒரு சப்போர்ட்டுக்கு தேடிக்கிட்டே இருக்கீங்க, யாராவது ஒருத்தர் ஹெல்ப்புக்கு தேடுறீங்க, சுயமாக தேடுங்க, தனிமையில் தேடுங்க, வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். அது என்ன தனிமையில் தேடுறதுங்கன்னா, தனியாக, அதாவது நீங்களாக போய் டைரெக்டாக பேசுகிறது தான் தனிமையாக தேடுங்கிறது. நீங்கள் யாராவது வந்தால் தான் போகணும்னு அடம்புடிச்சிட்டு இருக்கிறீங்க, கரெக்டாக நான் சொல்கிறது கரெக்டானா, கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? அப்போ உடனடியாக மாற்றத்தை ஆரம்பிங்க. இப்போவா, இப்போலேருந்தே ஆரம்பிங்க, இந்த நொடியிலேருந்தே ஆரம்பிங்க. ஓகேவா? யாரை பிடிச்சா பார்க்கலாம், ஆஹா, எங்கே நின்னால் அவரை பார்க்க முடியும், அவர் வீடு அங்கே, அவர் அட்ரஸுங்க, இதுதான் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. நேராக போய் நின்றுடுங்க, ரெக்கமெண்ட்லாம் இல்லை, இதுதான் பிரச்சனை, இதுதான் விஷயம், நீங்கள் உதவுனா நான் தப்பிச்சுக்குவேன், ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள், அவர் உதவுவார், நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ஓகேவா? வேறெல்லாம் எதையும் யோசிச்சுருக்காதிங்க, அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டமாயிடும். அரசியல் ஈடுபாடு பண்ணுறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும், எச்சரிக்கை ஆகணும், இல்லைனா பதவி இருக்காது. அதே போல் உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இருப்பாங்க எம்எல்ஏ சீட்லாம், டக்குன்னு மாற்றி விட்ருவாங்க. ரொம்ப கவனமாக இருந்து விழிப்புணர்வாக இருந்து உங்கள் எம்எல்ஏ சீட்டை தக்க வச்சுக்கோங்க. அசால்ட்டாக இருந்தீங்கன்னா போயிடும். யாரை சந்திக்கணுமோ அவங்கள போய் டைரெக்டாக கேட்டுருங்க. நீங்கள் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏடிஎம்கேயில் இருக்கீங்க அப்படின்னா டைரெக்டாக போய் ஓபிஎஸும் ஏபிஎஸும் பார்த்துருங்க, வேறு யாரையும் ரெக்கமெண்ட் தேடிட்டு இருக்காதிங்க. ஓகேவா? டைரெக்டாக மூவ் பண்ணி பார்த்துருங்க. இல்லை நீங்கள் டிஎம்கேயில் இருக்கிறீங்களா, துரைமுருகன் ஐயாவையும் ஸ்டாலின் ஐயாவையும் போய் நேரடியாக பார்த்துருங்க, சரிங்களா? இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பிஜேபியில் இருக்கிறீங்களா, முருகன் ஐயாவை போய் பார்த்துருங்க. இல்லை வேறு எந்த கட்சியில் இருந்தாலும் அந்த தலைவரை டைரெக்டாக போய் பார்த்துருங்க, சரிங்களா? என்னடா அது இவர் இதெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னா, இவர் இந்த ஆள் அந்த ஆள் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காதிங்க. பொதுவான ஒரு கருத்தாக நான் சொல்கிறேன். அப்புறம் கீழே நிறைய கமாண்ட் வந்துட்டுருக்கு, நானும் கவனிச்சிட்டு தான் இருக்கேன். இவர் இவருக்கு சப்போர்ட்டு, அவருக்கு சப்போர்ட்டுன்னு கன்ஃபார்மாக எனக்கும் வாக்கு போடுற உரிமை இருக்குது. நானே ஏதோ ஒரு கட்சிக்கு வாக்கு போடுவேன், அது என்னோடய பர்சனல். ஜோதிடத்தையும் பர்சனலுக்குள்ளேயும் நான் எப்போவுமே திணிக்க மாட்டேன். ஒரு ஜோஷியர் எப்படி இருக்கணுங்கிறது எங்கள் முன்னோர்களான குருநாதரான பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஜோதிட உருவாக்கின சகாதேவனே சொல்லியிருக்கார், எதிரியே வந்தாலும் ஜோஷியத்தில் என்ன இருக்குதோ அதை சொல்லிவிடுப்பா, தயங்காத அப்படிம்பாங்க. எனக்கு யார் வந்திருக்கீங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லையோ, எனக்கு எப்போவுமே நான் அதுதான் முன்னாடி என்ன இருக்குதோ அதுக்கு எனக்கு என்ன கணக்கு வருதோ அந்த கணக்கை நான் ஒப்படைச்சிருவேன், இதுதாங்க நடக்கும் அப்படின்ட்டு தயக்கமே பட மாட்டேன். அது எக்ஸாம்பிள் நிறையா இருக்குது.
அதை நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கன்ஃபார்மாக. சரிங்களா, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல காலம் விழிப்புணர்வாக இருந்து நீங்கள் உங்களோட பதவியை எம்எல்ஏ சீட்டை வாங்கிடுங்க. சரியா, இல்லத்து அரசிகளுக்கு ரொம்ப கவனமாக இல்லைங்க. அப்புறம் கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இவ்வளோ காலம் ரகசியமாக நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்த விஷயம் செஞ்சுக்கிட்டு இருந்த விஷயம்லாம் இப்போ ஓப்பனாக ஆகிடவும் ரொம்ப கவனம் விழிப்புணர்வோடு இருந்துக்கோங்க. உங்கள் கணவர்கிட்ட எந்த விஷயம்னாலும் ஓப்பனாக பேசிடுங்க, இல்லை உங்கள் குடும்பத்தார்கிட்ட ஓப்பனாக பேசிடுங்க. அது ரொம்ப நல்லதாக இருக்கும், உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். நீங்கள் பயந்து பயந்துட்டு இருக்காதீங்க, ஓப்பனாக பேசிட்டீங்களா தைரியமாக நிம்மதியாக இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா சகோதரிகளே, உங்கள் பயம்தான் உங்களை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்குது. அந்த பயத்துலேருந்து வெளியே வாங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லது தருவார். நீங்கள் இப்போவும் அதை செய்யலை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, உங்களுக்கு அவமானம் கஷ்டம் வரும் அப்படிங்கிறத மறுக்கிறதுக்கில்ல. மீண்டும் நான் தெளிவுபடுத்தா தெளிவாக இருந்துக்கோங்க. எந்த விஷயம்னாலும் ஓப்பனாக உங்கள் கணவர்கிட்ட உங்கள் குடும்ப நபர்கிட்ட சொல்லிவிடுங்க. நண்பர்கள்ட்டையாவது சொல்லி ஒரு விமோஷனை கேட்டுக்கோங்க. கடவுள்கிட்டையாவது ஒப்படைச்சிருங்க, உங்களுக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட. இனிமே நான் நல்லது மட்டுமே செய்வேன் அப்படின்ட்டு நல்லது நடக்கும். அப்போ இவ்வளோ காலம் கெடுதலா அப்படின்னு நினச்சிட்ருக்காதீங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ உங்கள் கணவருக்கு தெரியாமல் உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் பணம் கொடுத்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விஷயம் உங்கள் கணவருக்கு தெரிய வரும். இப்போ இல்லை கணவருக்கோட பணத்தை எடுத்து உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் அவருக்கு தெரியாமல் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விஷயம் இப்போ உங்கள் கணவருக்கு தெரிய வரும். இதை நீங்கள் அவர்கிட்ட சொல்லலாம், அவர் ஒன்றும் தடை பண்ண போகிறதில்ல. இந்த பாருங்கள், எங்கள் வீட்டுக்கு நான் கொடுத்தாங்கனா இது என்னோடய கடமை அப்படின்னு கேளுங்கள். அவர் ஒன்றுமே சொல்ல போகிறதில்ல, அவரும் ஓகேமாக செஞ்சுக்கோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் உங்களை மதிக்கிற இடத்துல அவர் இருக்கிறார். நீங்கள் தான் அவர் ஏதாவது சொல்லுவாரோ பயப்படுறாரோ நீங்களாக உள்வாங்கி பண்ணிகிட்ருக்கீங்க. போதுமா எக்ஸாம்பிள் புரிஞ்சிருப்பீங்க நம்புகிறேன். ரொம்ப கவனம் விழிப்புணர்வோடு வந்துக்கோங்க. இது ரகசியம் வெளியேறக்கூடிய ஆண்டுங்கிறது மறந்துடாதீங்க, ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. நீங்கள் இப்போ ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த குரு பயிற்சியில் நீங்கள் கட்டாயம் இந்த விஷயம் செய்யணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, உங்கள் வீட்டில் இந்த பொருள் கட்டாயம் வாங்கணுங்க, மறந்துடாதீங்க. இது என்னன்னு கேட்டுறாதீங்க, உண்டியல் தாங்க. ஓகேவா, உண்டியல் உங்கள் வீட்டில் ஒன்று கட்டாயம் தேவை, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த குரு பெயர்ச்சியில் உண்டியல் அப்படிங்கிற விஷயம் வேணும். இந்த உண்டியல் வந்து பார்த்திங்களா மரத்தால் ஆனது. நீங்கள் உங்களுக்கு எங்கே கிடைக்குதோ அங்கே வாங்கிக்கோங்க. இது ஆக்சுவலாக நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன், இது என்னடா விளம்பரம் சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. மரத்தால் உங்களுக்கு கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க, இல்லைனா அங்கே வாங்கிக்கோங்க. இதோட காஸ்ட் வைஸ் உங்களுக்கு நல்லாவும் இருக்குது, குழந்தைங்களுக்கும் ரொம்ப கரெக்டாக இருக்கும். சரி, உண்டியல் ஏ அப்படிங்கிற விஷயம் தேவை அப்படின்னா, சேமிப்புங்கிறது நம்மளுக்கு வாழ்வியல் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. சேமிப்பு கட்டாயம் தேவை. நம்மளால் முடிஞ்ச விஷயத்தை சேமிக்கணும் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தணும். அதனால் உங்களோட கிச்சன் ரூமில் கட்டாயம் ஒரு உண்டியல் இருக்கணும். என்னால் இது பூஜை ரூமில் தானே உண்டியல் வைப்பாங்க, இது என்ன கிச்சன் ரூமில், அதுலேயும் ஒரு தாத்திரிகம் இருக்குங்க. பெண்கள் அதிகமாக இருக்கிற இடம், அதுவும் இல்லத்து அரசைகள் இருக்கிற இடம் கிச்சன். அதனால் அங்கே ஒரு உண்டியல் தேவை. ஏன்னா அந்த உண்டியல் பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு விஷயம் ஞாபகம் வரணும், நாம் சேமிக்கணும் அப்படிங்கிறது. அதுவும் இல்லாமல் அங்கே கிச்சனில் ஒரு பொருள் வேஸ்ட் ஆனால் கூட அந்த பொருளுக்கான மதிப்பு உங்களுக்கு அந்த உண்டியல் பார்க்கும்போது தோணும். அட ஆமாம்ல, இந்த பொருள் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நாம் கரெக்டாக சமைக்கணும், மீதியாகி வீணாக வெளியில் கொட்டக்கூடாது. உணவு இல்லாமல் எத்தனை குழந்தைங்க இருக்காங்க, எத்தனை பெரியவங்க இருக்காங்க, நம்மக்கிட்ட இருக்கிற உணவை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ஞாபகம் இருக்கணும். அதுக்காக தான் இந்த உண்டியல். இந்த உண்டியல் வச்சிட்டிங்களாவே இத்தனை விஷயத்தையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். சேமிப்பை ஞாபகப்படுத்தும் உண்டியல், வீண் பண்ணக்கூடாதுங்கிற எண்ணத்தை விதைக்கும் உண்டியல். உண்டியலுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது, அதனால் எந்த பொருளும் நீங்கள் வீண் பண்ண மாட்டீங்க. கரெக்டாக அளவாக எடுத்துக்குவீங்க, ஃபேமிலிக்கு தேவையாகிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்குவீங்க, அந்தளவுக்கு கரெக்டாக சமைக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும், நல்லதுகள் நடக்கும். இந்த விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உண்டியல் கட்டாயம் தேவை உங்களுக்கு. சரிங்களா, அதனால் இந்த உண்டியல் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, இது கட்டாயம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நிறைய சேமிப்புகள் நடக்கும், இதில் சேமிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதிர்காலத்தில் உங்களுக்கு புன்னகை மட்டும் இல்லை, பொன்னகையும் கிடைக்கும் அப்படின்ட்டு. இந்த பணத்தை ஒரு ஆரம்ப பணமாக வச்சு உங்களுக்கு நகை சேர்க்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லதுகள் நிச்சயம் நடக்கும் ஆண்டவனோட கருணையால். சரிங்களா, ரொம்ப மகிழ்ச்சிங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு உங்கள் ஒர்க்கில் ரொம்ப கவனமாக இருந்துட்டிங்களா ரொம்ப நல்லது. எதுனாலும் அடுத்தவங்களோட உதவி எதிர்பார்க்கணும், நேராக மேனேஜரை பார்க்கணுமா மேனேஜர், சிஇஓ பார்க்கணுமா சிஇஓ, இப்படி டைரக்ட் டு டைரக்ட் பார்த்துருங்க. இல்லை ஒருத்தருக்கு ரெக்கமெண்டு போகாதீங்க, ரெக்கமெண்டு போனீங்களா உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். ஏன்னா அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டார். கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஓராண்டுக்கு ரெக்கமெண்டு கண்டிப்பாக இல்லை, டைரக்ட் டு டைரக்ட் தான். அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டிங்களா
உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். இல்லைனா உங்களோட குடும்பி மற்றவங்கள்ட்ட போய் சிக்கிடும். அப்போ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு அவனுக்கு அடிமையாக இருக்க வேண்டியதான். அதனால தான் எதையுமே டைரெக்டாக பேசுங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டுருக்கேன். புரிஞ்சிருப்பீங்க நம்புகிறேன். கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு கல்யாணம் கிடைச்சிருமா கல்யாணம் நடந்துருமா ஏழரை சனியோட தாக்கம் இத்தனை கேள்விக்கான விட கல்யாணம் நடக்கும் பயந்துக்காதீங்க. ஏன்னா சுகஸ்தானத்தை அதிசுகஸ்தானத்தில் குரு பார்க்குறார், கல்யாணம் அவங்கள்ட்ட கொடுப்பார். இந்த பொண்ணு பார்க்க போகும்போது என்ன பண்ணிடுறீங்கன்னா, அப்பா நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, இல்லை மாமா நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, அப்புறம் உங்களுக்கெல்லாம் ஓகேன்னா அப்புறம் நான் பொண்ணை பார்க்குறேன். இந்த பழக்கத்தை ஃபஸ்ட்டு மாற்றுங்க. டைரெக்டாக நீங்கள் போய் பொண்ணை பாருங்கள், அதுக்கப்புறம் பொருத்தம் பாருங்கள், அதுக்கப்புறம் கல்யாணம் நடக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு பொண்ணை நீங்கள் பார்க்குறதில்ல இல்லையா, ஜாதகத்தை கொண்டா ஃபஸ்ட்டு ஜாதகம் நம்மளுக்கு ஒத்து வருதான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறீங்க. அந்த பழக்கத்தெல்லாம் மாற்றிட்டு டைரெக்டாக போய் பொண்ணை பாருங்கள், கன்ஃபார்மாக கல்யாணம் உண்டு மாற்றுக்கருத்தில். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இதே விஷயந்தான், நீங்களாக அப்ளிகேஷன் போடுங்க, நீங்களாக கம்பெனியை தேடுங்க. உங்களுக்கு தெரியும் எந்தெந்த கம்பெனின்னு, அந்த கம்பெனிக்கு நீங்களாக அப்ளிகேஷன் போடுங்க, கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும், பயந்துக்காதீங்க சரிங்களா. வியாபாரக்காரர்களுக்கு கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் உண்டு, வியாபாரம் விரிவாகும், வியாபாரத்தில் இருக்கிற எதிரிகளோட தொல்லைகள் மாறும், உங்களோட வியாபாரம் சிறப்பாக அமையும். மாற்றுக்கருத்தில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், புதிய ஒரு பிஸ்னஸ் தொடங்குறதுக்கான வாய்ப்பு வருது பயன்படுத்துங்க. டைரக்ட் டு டைரக்ட் கூட்டு தொழிலால் இண்டிவிஜுவலாக தனியாக தொடங்கலாம். ஒரு பெரிய மனிதரோட நட்பு உங்களுக்கு கிடைக்குது, அவரோட பினாமியாக கூட நீங்கள் மாறலாம், அதுக்கான வாய்ப்பாக வருது, பயன்படுத்திக்கோங்க. இது அவ்வளோ சிறந்த ஒரு காலகட்டம்னு நான் சொல்லுவேன், அதை தக்க வச்சுக்கோங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அதிக அளவில் பணத்தையும் செல்வத்தையும் கொடுக்கும். இப்போ அந்த கோயிலோட தகவலை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், கேட்கணுன்னு நினச்சிட்டிங்க சொல்லிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, கடவுள் அருளால் உங்களுக்கு எந்த ஒரு சிக்கலும் வராமல் தடுக்கணும், உங்களோட ரகசியங்கள் உங்களுக்கு காக்கணும்னு நினச்சிங்களா, சந்திக்க வேண்டிய ஒரு கோவில் எதுன்னு பார்த்தீங்களா, திருப்புறம் குன்றத்தில் இருக்கிற முருகன் கோயில் தான். அங்கே இருக்கிற மச்சமுனியை போய் தரிசனம் பண்ணிவிடுங்க. திருப்புறம் குன்றத்தில் மச்சமுனி தரிசனம், அப்படியே திருப்புறம் குன்றத்தில் அப்படியே மலை மேலே லைட்டாக கொஞ்சம் ஏறினீங்களா உங்களுக்கு ஒரு தெப்பக்குளம் அந்த வரும். அங்கே மச்சமுனீஸ்வரர் வெள்ளை மீனாக இருப்பார்னு சொல்லி சித்தர்கள் கூறுவாங்க. அவருக்கான உணவுகளை கொடுங்க, சுத்தமான பொறிகள் இந்த மாதிரி விஷயங்கள் கொடுங்க, நல்லதாக கொடுங்க. ஓகேவா, அந்த விஷயம் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாம் கொண்டு போய் கொட்டி அப்படியே நப்பி விட்டுறாதீங்க, சுத்தமாக ஒரு ரெண்டு கையில் ஒரு கொஞ்சோன்னு கொண்டு போய் ஒரு ரெண்டு பொறி மட்டும் அவங்க கொடுத்துடுவாங்க போதும். ஏன்னா எல்லோரும் கொண்டு போய் கொடுத்து அதை அசுத்தம் பண்ணக்கூடாது, சித்தர்களுக்கு இடம். அதனால் நல்ல விஷயம் பண்ணுங்கள், அவங்க சொல்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ கோவிட்னால அது சரியாக அனுமதி கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல, அது அனுமதி கொடுக்கும்போது அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, அவரை மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. முக்கியமாக இந்த குரு பயிற்சியில் உங்கள் மீன்களுக்கு உணவாக கொடுங்க, அது ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு புண்ணிய ஆற்றுக்கு போய் ஒரு நிறையா மீன்களுக்கு உணவு கொடுங்க, அதில் ஒரு ரகசியம் இருக்குது. மீனுக்கு உணவு கொடுத்தா நல்லது, நிறையா குளங்களில் மீன் விட்டுருப்பாங்க, அந்த மாதிரி குளங்கள்லாம் இருந்ததுன்னா போய் பொறி போட்டுவாங்க, அதோட புண்ணியம் அதிகரிக்கும். இல்லை நிறையா ஆற்றுல மீன் இருப்பாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு சில பேர் சொந்தமாக மீன் வாங்கி வளர்க்கலாம்னு நினைப்பீங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க மீன் தொட்டியில் மீன் வாங்கி வளர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. பெரிய ஆறுகள் குட்டைகள் எங்கெல்லாம் மீன் வளர்ப்பாங்க அங்கே கூட போய் மீனுக்கு உணவு கொடுங்க. இதெல்லாம் இந்த குரு பயிற்சியில் செஞ்சுங்களா உங்களுக்கான ரகசியம் காக்கப்படும், அந்த ரகசியம் அழிக்கப்படும் மறைக்கப்படும். ஓகேவா, இல்லைனா உங்கள் ரகசியத்தை ஓப்பன் ஆக்கி விட்டுருவாங்க. ரொம்ப ஜாக்கிரதை, கவனம், இனிமே எந்த தவறும் செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணிவிட்டு மீனுக்கு உணவு கொடுங்க. நான் தப்பு பண்ணிட்டு தான் இருப்பேன், நீ காப்பாற்றிட்டு தான் இருக்குன்னு நினச்சிட்டு பண்ணிங்களா, உலகத்தில் இருக்கிற எந்த கடவுளும் உதவ மாட்டார், ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே தப்பு செஞ்சால் அதுக்கேற்ற தண்டனை உண்டு, குறைவான தண்டனையாக கொடுன்னு கேளுங்க, கடவுளும் அதை கொடுப்பாரு, ஏற்றுக்கோங்க, மகிழ்ச்சியாக வாழுங்க. மச்ச முனியால் அதிக சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணுறேன். வியாபாரக்காரங்களுக்கு புதிய தொழில் நிஜமாக தொடங்கி ஆகணும், மறுக்கிறதுக்கே இல்லை. அதனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு புதிய ஓனர் பதவியை கொடுக்கும் போது ஒரு பெரிய தொழில் நிறுவனம் உங்கள் கூட இணைஞ்சு பண்ண போகிறாங்க, அவங்கள சரியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது, கவலை இனி இல்லை. எப்போதும் திருப்பதி ஏழுமலையான் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. வராக சுவாமியோட அருளால் உங்களுக்கு என்றென்றும் வெற்றி நிலைத்திருக்குன்னு அவங்கள நான் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதே போல் ஸ்ரீ ஸ்ரீ அதிஷ்லட்சுமி கோயிலோட திருப்பணி நடந்துகிட்ருக்கு, உங்களுக்கு தெரியும். ஒரு சில பேர் கமாண்டில் சொல்லிக்கிங்க, அதை கடைசியாக சொல்லுங்கள், விருப்பக்கிறவங்க கேட்டுக்கோங்க அப்படின்னு, விருப்பக்கிறவங்க அதை கொஞ்சம் கேட்டுக்கோங்க. இந்த கோயிலோட திருப்பணி இப்போ நடந்துகிட்ருக்கு, இதில் நீங்கள் கலந்துக்கணும், இந்த ஃபேமிலியில் இணைஞ்சிக்கணும்னா ஸ்ரீ ஸ்ரீ அதிஷ்லட்சுமி ஃபேமிலின்னு இணைஞ்சிக்கோங்க. இந்த ஃபேமிலியில் பொறுத்த வரைக்கும் ரீசார்ஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ரீசார்ஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி, இப்போ எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, இப்போது இந்த ஆண்டு இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு என்ன தேவைன்னு ஒரு லிஸ்ட் எழுதிருப்பீங்களே,
அந்த லிஸ்ட்டில் என்ன தேவையோ அந்த விஷயத்துக்காக சொன்னீங்களா நாங்கள் பிரார்த்தனை பண்ணுவோம். அது எப்பன்னு சொன்னீங்களா அதுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஒரு கடை திறக்கலான்னு நான் சொல்லியிருக்கோம், ஒரு சில பேத்துக்கு கடை திறக்கலான்னு ஓப்பன் பண்ணிங்கன்னா அன்றைக்கி ஓப்பன் பண்ணுற அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த டேட்டில் இந்த கடையை நான் ஓப்பன் பண்ணுறேன், நான் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறேன்னா உங்களுக்காக அர்ஜன விசேஷங்கள் நடக்கும். இது எப்போ நடக்குன்னா கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி சார் இப்போ ஏதாவது எங்களுக்காக பிரார்த்தனை ஏதாவது நடக்குமா அப்படின்னு கேட்குறேன். இப்போ நவ் ஏதாவது நடக்குமா? நீங்களா உங்களுக்கு ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, முதல் முறையாக லக்ஷ்மி பூஜை பண்ணுறோம், தீபாவளி அன்றைக்கி லக்ஷ்மி பூஜை பண்ணுறோம். அது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா எல்லா ராசி பலன்லையும் வார ராசி பலனும் அதான் சொல்லிட்டு இருப்பேன். அதனால் லக்ஷ்மி பூஜையில் நீங்கள் அதில் இணைஞ்சிக்கலாம். ரெண்டாவது இப்போ நடக்கிற குரு பெயர்ச்சி விழாவில் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணப்படும், ஓகேவா? இதுக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் யாரும் பணம் கட்ட தேவையில்லை, நோட் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி பூஜைக்கும் நீங்கள் பணம் கட்ட தேவையில்லை, குரு பெயர்ச்சி ஆகிறதுக்கும் நீங்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஸ்ரீ ஸ்ரீ அதிலட்சுமி ஃபேமிலிக்கு ரீசார்ஜ் இழக்கிறவங்க, ஃபேமிலியில் இணைஞ்சவங்க எல்லாமே, ஓகேவா? அதனால தான் இந்த ரீசார்ஜுங்கிற ஒரு விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன். விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக கேளுக்கிற நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் போட்டுருங்க. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். குருவோட அருளால் என்றென்றும் நல்லதுகள் நடக்கட்டும். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.